சவுத் இந்தியன் சென்சேஷனல் ஹீரோயினி ஸ்ரீலீலாஜி. ஆக்சுவலாக ஸ்ரீலீலா மேடம்தோடைய பவர் நான் நிறையா வெளியே சொல்ல வேண்டியதில்லை, வெளியே உள்ளே வர முடியல அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னாக்க க்ரௌடு இருந்தது. இங்கே மட்டும் இல்லை, என்டையர் இந்தியாவிலேயே இன்னைக்கு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு யூத்தை ஒரு மிகப்பெரிய அளவு கவர்ந்திருக்கக்கூடிய நம்பர் ஒன் ஹீரோயினியாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்ரீலீலாவோட இப்போ இருக்கிறது உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெருமையாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், ஏவியேஷனில் பிராண்ட் அம்பாசிடராக ஸ்ரீலீலா மேடத்தை சென்னை சமிருதா இன்ட்ரோடியூஸ் பண்ணுறது நான் ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, ஏவியேஷன் இண்டஸ்ட்ரி இன்றைக்கி வேறு லெவலில் பூம் ஆகிட்டே இருக்குது. முதல்ல அதுக்கு ஒரு பிராண்ட் அம்பாசிடராக இருக்கணும்னா உங்களுக்கு நல்லா தெரியும், ஏவியேஷனாகவே ரொம்ப ஸ்ட்ரக்சராக இருக்கணும். நான் இந்தியா லெவலில் யோசிச்சு பார்த்ததில்ல, ஸ்ரீலீலா மேடத்துக்கு ஈக்குவல் ஸ்ட்ரக்சர் வேறு யாருமே இல்லை. நம்பர் ஒன். அடுத்து குண்டூர் காரத்தில் சும்மா அப்படியே கவர்ந்து இழுத்துருப்பாங்க, அந்த ஒரு சாங் போதும். அவங்களுடைய எனர்ஜி என்ன, அவங்களுடைய டேலண்ட் என்ன அப்படிங்கிறத மகேஷ் பாபுஜியோட நடிச்சிருப்பாங்க. அந்த டான்ஸில் மற்றவங்களுடைய டான்ஸ்லாம் ஜிம்னாஸ்டிக் மாதிரி இருக்கும், பட் இவங்களுடைய டான்ஸ், அந்த பாட்டை நான் 100 தடவை பார்த்துருப்பேன். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் எப்பப்போல்லாம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கணும், எப்பப்போல்லாம் டல்லாக இருக்கணும், எனக்கு ஒரே ட்ரீட்மெண்ட்டு குண்டூர்கார சாங் தான். அதில் அந்த எப்படி அந்த மேக்கிங் சாங் அப்படின்னு போட்டு காட்டுவாங்க பாருங்கள். அவங்க அப்படியே பயங்கர பெர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு அடுத்த செகண்டே வந்து அடுத்து என்ன இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அந்த ஒரு எனர்ஜி வேற யாருக்குமே இல்லை. ஆக்சுவலாக நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர் ஸ்ரீலீலா மேடம் மூலமாக யூத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறதுல எனக்கு எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடம் இல்லை. ஏன்னு கேட்டால், கம்மிங் இயர்ஸில் மட்டுமே 5 லாக்ஸ் பீப்புள் ஏவியேஷன் இண்டஸ்ட்ரிக்கு தேவைப்படுறாங்க. அதில் மினிமம் 1 லாக் பீப்புளாவது ஸ்ரீலீலா மேடம் மூலமாக ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த பிராண்ட் அம்பாசிடர். எவ்வளவோ பிஸி ஷெட்யூலில், எனக்கு நல்லா தெரியும் மேடத்தை பற்றி, ஒரு நாளைக்கு 3 to 5 மூவிஸ் அட் அ டைத்தில் பண்ணுறாங்க. அவங்களுடைய எவ்ரி செகண்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், மோர் ப்ரீசியஸ். நான் ஒரே விஷயம் மட்டும் சொல்கிறேன், ஒருத்தங்களுடைய ஒரு ஒர்க்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத அவங்கள்ட்ருந்து நான் கற்றுக்கிட்டேன். போன 2 வாரத்துக்கு முன்னாடி நான் ஹைதராபாத்தில் இருந்தேன். ஒரு நானும் யோசிச்சு வச்சோம், நானும் டைரக்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த போஸ் எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு ஒரு 1/2 hour ஆகும், இதெல்லாம் சொல்லணும், 10 பிக்சர் காட்டணும், இதெல்லாம் கொண்டு வர்றதுக்கு எப்படியும் 1/2 hour ஆகும். நாங்களாம் பேசிகிட்டு இருந்தோம், அவங்க ஃபுல் டே ஷூட்டிங் நம்ம கூட அந்த ஆடில் இருந்தாங்க. முடிச்சு வந்துட்டு எப்படியும் 1/2 hour ஆக போகுதுன்னு நினச்சேன். வந்தாங்க, என்ன ஷார்ட்ன்னு கேட்டாங்க, எந்த மாதிரி போஸ்ன்னு கேட்டாங்க, ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டுங்க, இப்படி 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 முடிச்சு 10 போஸை 5 செகண்டில் முடித்தாங்க. இது ஸ்ரீலீலாவை தவிர வேற யாராலையும் முடியாது. ஸோ கண்டிப்பாக நான் ரொம்ப பெருமையாக சொல்கிறேன், இந்தியாவுக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம், மிகப்பெரிய ஹீரோயினி. கண்டிப்பாக வருங்காலங்களில் ஆஸ்கார் அவார்டு ஏஆர் ரஹ்மான் வின் பண்ணது மாதிரி நம்ம ஸ்ரீலீலா மேடம் வின் பண்ண போகிறாங்க. அதை நினச்சி, நம்மளுடைய பிராண்ட் அம்பாசிடர் அப்படின்னு சொல்கிறத நினச்சி நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தேங்க்யூ வெரி மச், இவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்த ஸ்ரீலீலா மேடத்துக்கு பெத்த நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு வணக்கம், ஹலோ எவ்ரிபடி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஆனஸ்ட்லி, பிகாஸ் இப்படி திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டு சே தட் ஐ திங்க் மொமிநாதன் சார், யுவர் கைண்ட் ஆஃப் initiation to sit and start something like this. So I'm very very happy, and it is romba accessible, you know, it's in Chennai, so all my beautiful girls that I can see. So usually there was always this misconception, Bombay la mattum ipdi they'll have, you know, all of these schools and the madri, but I think now you've come with Chennai Amritya. So Amrita is going to sit and take over here. So yeah, I'm very, very happy. Absolutely, thank you. So how do you feel about ma'am being the face of the organization? Solungla. Actually, and the energy, adhe mari pathinaaka or mathavangalukku or example, avangalude dedication da ivlo periya uyarathukku kondu vandirukkaranu. Kandippa indha dedication
கம்மிங் சூன்ல இந்தியாவுடைய லேடி சூப்பர் ஸ்டாரா மாற போறாங்க அப்படிங்கறதெல்லாம் மாற்று கருத்து இல்ல. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. சோ வி வர் ஜஸ்ட் லுக்கிங் அட் த அமேசிங் அட்வர்டைஸ்மெண்ட். உங்களோட எனர்ஜி பார்த்து நாங்க ரொம்பவே ஸ்டன் ஆயிருக்கோம். And literally that advertisement has gone pretty much everywhere. Or a town lende, or a rural lende, every nook and corner it has reached pretty much. So how do you feel about the advertisement and it reaching at every place virally? It was very, very new. I liked how they planned on shooting it. And it was such a big move. He was very particular. Full day was on set and making sure everything was... You know, so passionate. Otherwise, I haven't seen somebody develop any other event, you know, they did. So I think that's how passionate they are towards this. It's not a business, but it's something they're passionate about. Absolutely. So when we're talking about your passion, you've been a professional doctor and today you're a professional actress. Okay. Okay, I'm getting all little bit of paparazzi from you. All right. So my question to you, ma'am, was that you've been a professional, a doctor, and then you've been a professional dancer and now a professional actress. So how did the switch happen for you? No, I'm still doing my medicine. So that's like what I would like to tell all these lovely girls here. You're lucky. Your passion and your profession both has color in it, you know, if you're getting into aviation. But for me personally, it's always something that I wanted to do. And both I do with dead passion. So, yeah, I'm grateful. Absolutely. Well said. Anything you do, just do it with passion. And on that line, what do you think about Kollywood industry and what are you looking at in the future? I am very, very excited. I think a lot of people have been asking and I have been waiting. I don't know, the Chennai or this Tamil, like I think there's one swag and there's one style. So I'm Nijama waiting and just for the right time. So with God's blessings, I'm waiting to surprise everybody if they are kind enough to receive me. Absolutely, we're all waiting for the same surprise. And when you're talking about blessing, there is one thing. Being such a young woman and being such an inspiration to so many people out there, you and your philanthropic activities, we definitely want to touch upon that. You've adopted two angels as your children. So this is a very great gesture. I think adukke avangalukku oru special kai thattal kodukkanum. Not everybody have the heart to do that, and she has. And can we know more about other philanthropic activities that you're part of? I think these are things I'm very sensitive about. I'm not comfortable talking about. But, it's basic. It's a basic instinct. So it doesn't have to be doing such big, big things, nothing. So you see someone feeding them food. You see a little dog outside to be able to feed. So one good, good thing. We should just not always be selfish is what I feel. So it's not huge philanthropic things. Everyone starts with tiny things. The reason you're talking about me today is because I'm in this side of the table. But I'm pretty sure everybody does anything. Yeah. She's so down to earth, isn't it? Well, may I ask last two questions? And one would be, who's your favorite inspiration or role model, especially from Kollywood? Of course, Nayanthara ma'am, of course. but there are male, female, or both. Very tough question. She's putting me in Big Boss before going to Big Boss. இல்ல இப்போ ரொம்ப டிப்ளமேட்டிக்கா ஆன்சர் பண்ணணும். I'm telling you, I've never seen இவ்வளவு press meets I've done. Yeah. The way they're all having fun, Nijama, you guys are darlings. They're all hardcore fans of you. The way they're having fun, and Nijama, I'm really sorry. I know there was a delay, you know, a flight delay, Achi, but thank you so much for being so patient. And it's like they're in their own zone. I'm talking about everyone behind the camera. இது சாரி கமாப்பா கிடையாது. ஓகே, ஸோ எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இன்னைக்கு சவுத் இண்டியனுடைய சென்சேஷனல், விரைவில் இந்தியாவுடைய சென்சேஷனலாக மாறக்கூடிய நம்ம
லேடி சூப்பர் ஸ்டார் சீரியலா மேடம் நம்மளோட இருக்காங்க. பிராண்ட் அம்பாசிடரா, சென்னை சமிருதாவுடைய பிராண்ட் அம்பாசிடரா அனௌன்ஸ் பண்ணுறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்னும் அடுத்த 2 ஆண்டுகளில் சென்னை சமிருதா மூலமாக 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட ஏவியேஷன் முடித்தவங்க வேலைக்கு போக போகிறாங்க. ஏன்னா 5 லட்சம் பேர் தேவைப்படுறாங்க. இன்றைக்கி 234 ஏர்போர்ட் வரப்போகுது. இப்போ 137 ஏர்போர்ட் இருக்குது. ஒவ்வொரு ஏர்போர்ட்டுக்கும் 3000 பேர் தேவைப்படுறாங்க. மொத்தத்தில் 5 லட்சம் பேர் தேவைப்படுற இந்த நேரத்தில் 1 லட்சம் பேராவது சென்னை சமிருதா மூலமாக வேலைக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதான் எங்களுடைய நோக்கம். இந்த நிகழ்ச்சியோடைய காரணமே அதுதான். ஸோ ஸ்ரீலீலா மேடம் மூலமாக 1 லட்சம் பேருக்கு ஏவியேஷனில் வேலை கிடைக்க போகிறத நினச்சி, ஒர்க் பண்ண போகிறத நினச்சி எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இனிமேல் எந்த ஹோட்டலுக்கு போனாலும் நம்மளுடைய சென்னை சமிருதா ஸ்டூடெண்ட்டை பார்க்க முடியும். அதே மாதிரி மேடம் உலகம் பூரா ட்ராவல் பண்ணுறாங்க. போன வாரம் யூஎஸில் இருந்தாங்க, வேரியஸ் ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இனிமே ஸ்ரீலீலா மேடம் எந்த கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணாலும், எந்த ஸ்டேட்டுக்கு ட்ராவல் பண்ணாலும் நம்மளுடைய ஸ்டூடெண்ட் ஏவியேஷனில் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஃபீ வேர்ட்ஸ் ஃப்ரம் ஸ்ரீலீலா மேடம், ஃபீ வேர்ட்ஸ் ப்ளீஸ். இல்லை, ஐம் வெரி வெரி ஹாப்பி நிஜமா, பிகாஸ் ஆஃப் திஸ் அசோசியேஷன் அண்ட் இட்ஸ் லவுடர். இல்லை, ஆமாம், அதான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஸோ அதான், ஐ திங்க் இது ஒரு இட்ஸ் அ வண்டர்ஃபுல் அசோசியேஷன். ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஐ திங்க் சென்னையில் இப்படி ஒரு ஏவியேஷன் காலேஜ் வந்து லாட் ஆஃப் பீப்புள் நோ அபவுட் இட். இப்போ இட்ஸ் ஆக்சசிபிள் டு எவ்ரிபடி, ரொம்ப ஈஸியாக. ஸோ ஐ திங்க் தட் இஸ் த பெஸ்ட் பார்ட் நிஜமா. அண்ட் ஆஸ் சார் வெரி கரெக்ட்லி செட், in every place there should be one Amrita student, and it's a wonderful experience overall and something to be very very proud of. So thank you so much for this association. And either I think our ad look good, I think the lyrics is pada pada para para, you know, it's very cute. It's to study and fly, and I just hope and I wish everybody all the very best. It was a romba important period, usually guys or girls for a decision making period of this. So I think if you've made this decision, then it's a good decision. Sir, enna kaarathukaga or 4 hours late ah vandhu 2:30 ku aarambichu enna sonna or 3:30 aana kuda okay da or nimisham sir, indha maari kelvigal venda. So or nimisham, I will explain. Illa sir, indha function ah thavara vera endha kelvium allowed illa sir. Or nimisham, thank you very much, thank you sir. Inna or kelvi kekkuren sir.